இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி அண்ட் சில பேர் கமெண்ட்ஸ்ல கூட கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி டெப்ட் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு நம்ம இந்த ரெண்டு டிஃபரன் டைப் ஆஃப் ஃபண்ட்ல எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் எந்த ஃபண்ட்ல ரிஸ்க் அதிகம் அண்ட் எந்த ஃபண்ட்ல ரிஸ்க் கம்மி அண்ட் இந்த ஃபண்ட்ஸ்ல எப்ப பணம் போட்டா விட்ரா பண்ண முடியும் அண்ட் எப்ப விட்ரா பண்ண முடியாதுன்னு இன்னைக்கு நம்ம பல விஷயத்தை பத்தி பார்க்கலாம்

மியூச்சுவல் ஃபண்ட்னே தனியா ஒரு பிளேலிஸ்ட கிரியேட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கும் மேல இருக்க ஐ பட்டன்ல பிளிங்க் ஆகும் சோ நம்ம இன்னைக்கு இந்த டாபிக்கை மூணு கேட்டகரியா பிரிச்சு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்னா என்ன டெப்ட் ஃபண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபண்ட்ஸோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுப்போம் அண்ட் லாஸ்டா நம்ம பணத்தை நம்மளோட வயசை பொறுத்து நம்மளோட ரிஸ்க் எடுக்கிற அபிலிட்டியை பொறுத்து அண்ட் நம்மளோட டிஸ்போசபிள் இன்கமை வச்சு நம்ம எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறதையும் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டோட மெயின் டிஃபரன்ஸ் நம்ம பணம் சிம்பிளி எங்கே இன்வெஸ்ட் ஆகுதுங்கிறது தான் இப்போ நம்ம பணத்தை ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் போடுறோம்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டு மெஜாரிட்டியான பணத்தை ஸ்டாக்ஸ் ஆர் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதுவே டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா நம்ம பணத்தை ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டிஸ் சொல்லப்படுற பாண்ட்ஸில் கார்பரேட்ஸ்க்கு பப்ளிக் பினான்சியல் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு அண்ட் கவர்மெண்ட்டுக்குன்னு மியூச்சுவல் பண்ட் லோனா கொடுப்பாங்க அண்ட் ரிட்டர்ன்ல இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க அந்த கார்ப்பரேட்ஸ் கிட்ட இருந்து அண்ட் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட இருந்து அண்ட் அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் திருப்பி கிடைக்கிறது தான் மக்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா ரிட்டர்ன்ஸா கொடுக்குறாங்க அண்ட் எந்த ஃபண்டா இருந்தாலும் சரி மியூச்சுவல் ஃபண்ட் தன்னோட சார்ஜஸ் பண்ணுவாங்க அண்ட் அந்த சார்ஜஸ்க்கு பேரு தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இப்போ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா சில மியூச்சுவல் ஃபண்ட்ல ஜீரோ பாயிண்ட் டூ போட்டிருக்கோம் ஜீரோ பாயிண்ட் ஃபோர்னு போட்டிருக்கோம் ஒன் பாயிண்ட் டூனு போட்டிருக்கோம் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் மியூச்சுவல் ஃபண்டோட சார்ஜஸ்

தான் கம்பேர் பண்ணிக்கிறோம் அதை பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கண்டிப்பாக ரிஸ்க் அதிகம் தான் ஏன்னா உங்கள் பணம் ஷேர்ஸ் ஆர் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது பட் இந்த ரிஸ்க் ஷார்ட் டேர்மில் தான் ஹை லெவல் ரிஸ்காக இருக்கும் ஏன்னா ஏதோ ஒரு வருஷம் மார்க்கெட் மோசமாக போயிட்டு இருக்குன்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்கலாம் ஆர் ஈவன் நெகட்டிவாக கூட போகலாம் ரிட்டர்ன்ஸ் என்றைக்குமே ஒரு பேசிக் அட்வைஸ் என்னென்னா மார்க்கெட் மோசமாக போகிறப்போ பேசிக்காக இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கொரோனா பீரியட் டைம்லலாம் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பண்ணியிருக்கணும் ஆனால் என்ன பண்ணினாங்க எல்லாருமே வித்ட்ரா பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க அந்த டைம்ல இன்னமும் குறைஞ்சிருமோ இழந்துருமோ எல்லா பணத்தையும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங்ல வித்ட்ரா பண்ணிட்டாங்க பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மார்க்கெட் மோசமா போறப்போ இன்வெஸ்ட் பண்றதுதான் பெட்டர் அதே மாதிரி ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா அன்னைக்கு வித்ட்ரா பண்ணலாம் சோ புத்திசாலித்தனம் மார்க்கெட் மோசமா போறப்போ இன்வெஸ்ட் பண்றது விட்ரா பண்றது கிடையாது பட் இதே ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா ரிஸ்க் ரொம்பவும் கம்மி ஏன்னா இப்ப ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு ஷேர் மட்டும் வாங்கி வைக்க மாட்டாங்க ஒரு ஐம்பதுல இருந்து எண்பது டிஃபரெண்ட் ஷேர்ஸ் வச்சிருப்பாங்க அவங்க என்ன அதுவும் அதுவும் வெவ்வேறு செக்டர்ல மிக்ஸ்டா வச்சிருப்பாங்க அண்ட் இவ்வளவு வெரைட்டியான ஷேர்ஸ் ஹோல்ட் பண்றதுனாலே ஓவராலா ஏதோ ஒரு சில செக்டர் கண்டிப்பா ஓவர் அச்சீவரா தான் இருக்கும் இப்போ இப்போ ரியாலிட்டி பாத்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தான் ஓவர் அச்சீவர் இன்னைக்கு சிச்சுவேஷன்ல யார் ஓவர் அச்சீவர் ஐடில இருக்கவங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கவங்க அந்த மாதிரி நாளைக்கு எஜுகேஷன் செக்டர்னு கூட மாறலாம் இல்ல ஆட்டோமொபைல் செக்டர்னு கூட மாறலாம் சோ அந்த மாதிரி ரேண்டமா ஒரு செக்டர் இல்லனா இன்னொரு செக்டர் அப்படின்னு ஏதோ ஒரு செக்டர் ஓவர் அச்சீவரா இருக்கும் அண்ட் இதன் காரணத்திலேயே ரிஸ்க் ரெடி ரெடியூஸ் அண்ட் முந்தாணத்தை நான் போஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ல சொன்ன மாதிரியே ரூபி காஸ்ட் ஆவரேஜிங் லாங் டேர்ம்ல நடக்கறனால அதுவும் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஃபண்ட்ஸையும் நம்மளோட ரிட்டர்ன்ஸையும் ஆவரேஜா சேஃபான பொசிஷன்ல வெச்சிருக்க உதவும் சோ ஷார்ட் டேர்ம்ல என்னதான் ரிஸ்க் அதிகமா இருந்தாலும் லாங் டேர்ம்ல ரிஸ்க் கம்மி அண்ட் ரிவார்டும் நிறையவே இருக்கு அதுவே நீங்க பாண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட்க்கு பப்ளிக் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு லோன் மாதிரியான பார்மேட்ல போறதுனால அங்க ரிஸ்க் ரொம்பவே கம்மி அது ஷார்ட் டேர்மா இருந்தாலும் சரி லாங் டேர்மா இருந்தாலும் சரி நெக்ஸ்ட் நம்ம ரிட்டர்ன்ஸ் ஆர் ரிவார்டை பாக்கலாம் சி மியூச்சுவல் ஃபண்ட்ல முன்ன சொன்ன மாதிரியே ரிஸ்க் அதிகம் சோ எங்க ரிஸ்க் அதிகமா இருக்கோ அங்க ரிட்டர்ன்ஸும்

கொடுத்தாச்சுன்னா வாங்கினவருக்கு லாபமோ நஷ்டமோ வேலை இருக்கோ இல்லையோ என்ன கஷ்டத்துல இருந்தாலும் சரி அங்க அவங்க இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் பே பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி தான் இங்கேயும் நிறைய மக்களோட ஃபண்ட்ஸ ஒன்னா பூல் பண்ணி ஒன்னா கலெக்ட் பண்ணி லோனா கார்பரேட்ஸ்க்கும் கவர்மெண்ட் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் மியூச்சுவல் ஃபண்ட் வழங்குறாங்க ஸோ அங்க ப்ராஃபிட்டோ லாஸோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி தான் ஆகணும் அண்ட் மக்களுக்கு டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா ரிட்டர்ன்ஸ் வந்து தான் ஆகணும் ஸோ அவ்வளோ அஷூரன்ஸ் இருக்கனால அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி தான் பட் இருந்தாலும் பேங்க் எஃப்டியோட அதிகம் தான் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது லிக்விடிட்டி இப்போ நினைச்ச நேரத்துல பணம் எடுக்க முடியறது தான் மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிலேட் பண்ணக்கூடிய லிக்விடிட்டி அண்ட் டெப்த் ஃபண்டா இருந்தாலும் சரி மியூச்சுவல் ஃபண்டா இருந்தாலும் சரி ரெண்டுலயுமே நம்ம நினைச்ச நேரத்துல பார்ஷியலாவோ இல்ல ஃபுல்லாவோ என்ன பணம் சேரணுமோ அந்த பணத்தை வித்ரா பண்ணிக்கலாம் ஆனா லிக்விடிட்டி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிறது கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா இப்போ உங்க போர்ட்போலியோல இது வரைக்கும் அடைஞ்சிருக்க குரோத்ல இருந்து ஒரு மைனஸ் டென் பெர்சென்ட் திடீர்னு ஒரு மார்க்கெட் கிராஷ்னால மேல நம்மளே அந்த டைம்ல யோசிப்போம் ஏன் விட்ரா பண்ணணும்னு அதுதான் புத்திசாலித்தனமும் கூட முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க்கெட் கிராஷ் ஆகுறப்போ என்னைக்குமே விட்ரா பண்றது நல்லது கிடையாது சோ அந்த இடத்துல உங்களுக்கு சேர வேண்டிய பணம் இன்னும் கம்மியா இருக்கும் சோ லிக்விடிட்டி அங்க கம்மி ஆகறதுனால ஈக்விட்டி மியூச்சுவல் பண்ட்ல அன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் இல்ல அந்த மாசத்தை மார்க்கெட் நிலவரம் அந்த வருஷத்தை மார்க்கெட் நிலவரத்தை தான் உங்களுக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல லிக்விடிட்டி ஹை ஆர் லோ அப்படிங்கறத சொல்ல முடியும் பட் அதுவே டெப்ட் பண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி அதிகம் ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் அதுல வர்ற அஷ்யூட் ரிட்டர்ன்ஸ் ஸ்டெபிளைஸ்டா கிட்ட கிட்ட அதுவே தான் இருக்கும் போது இப்ப செவென்டி எயிட் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கில போகலாம் இல்லன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் மேலே வரலாம் சடனா வந்து ஒரு பத்து இன்னும் மேல இன்க்ரீஸ் ஆகுது பதினஞ்சு பர்சன்ட் வருது இல்லைன்னா மைனஸ்ல பத்து பர்சன்ட் போறது அப்படின்னு எந்த விதமான மூமெண்ட்டும் டெப்த் ஃபண்ட்ல கிடையாது ஸோ நீங்க இன்னைக்கு எடுத்தாலும் சரி அடுத்த மாசம் எடுத்தாலும் சரி ரிட்டர்ன்ஸ் உங்களோடது கிராஜுவலா ஸ்டெபிலைஸ்டா தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஸோ அதனால என்னைக்குமே இந்த ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணால் லிக்விடிட்டி ஹை டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்ல நம்ம லாஸ்ட்டா பார்க்க போறது வாலட்டிலிட்டி வாலட்டிலிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எப்படி மார்க்கெட்ல அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்ஸ் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுலயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க ஷேர்ஸ்ல எப்படி டெய்லி பேசிஸ்ல பிளக்சுவேஷன்ல இருக்குன்னு சோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டோட வாலட்டிலிட்டி என்னைக்குமே ஹை தான் ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துல மார்க்கெட் தேர்ட்டி டு ஃபார்ட்டி டவுன் கூட ஆகலாம் ஆர் டென் டு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி அப் கூட ஆகலாம் பட்

சரி இப்போ பைனல் பாயிண்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்டன்ட் பாயிண்ட் வருவோம் ஈக்விட்டி மியூச்சுவல் பண்ட்ல அதிகம் போடணுமா இல்ல டெப்ட் மியூச்சுவல் பண்ட்ல அதிகம் போடணுமா இல்ல ரெண்டுலயுமே எப்படி கிளி பண்ணி போடலாம் அப்படிங்கிறது அண்ட் இதை டிசைட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி டிசைட் பண்றது மூணு ஃபேக்டர்ஸ்ல வரும் ஒன்னு ஏஜ் உங்க வயசு என்ன அப்படிங்கறது அடுத்து ரிஸ்க் கேப்பபிலிட்டி உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய மனதளவுல எவ்வளவு நம்பிக்கை இருக்கு அண்ட் பினான்சியலும் இருக்கீங்க அப்படிங்கிறது மூணாவது டிஸ்போசபிள் இன்கம் உங்களோட ரெகுலர் செலவு அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் இப்போ நீங்க ஒரு ஃபேமிலியா இருந்தீங்கன்னா உங்க ஃபேமிலிக்கான செலவு மற்ற எல்லா செலவு சேவிங்ஸ் எல்லாத்தையும் போக உங்க கையில மிஞ்சிற காசு அந்த காசை நீங்க நினைச்சா செலவும் பண்ணலாம் சேவும் பண்ணலாம் அந்த மாதிரி உங்களோட ஃப்ரீடம்ல இருக்க காசு தான் டிஸ்போசபிள் இன்கம் இந்த மூணுலையும் பேஸ் பண்ணி தான் நம்ம எதுல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கு ஸோ இந்த விஷயத்தோட சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் என்ன அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண வச்சிருக்க ஃபண்ட்ல உங்க ஏஜ் இன்னைக்கு என்னவோ அவ்வளோ பர்சன்டேஜ் டெப்ட் ஃபண்ட்ல போடுங்க அண்ட் பேலன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க இதை வந்து எப்படி சொல்லணும்னா இப்போ ஒரு மனுஷனோட ஆவரேஜ் வயசு நூறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு அஞ்சு வயசா இருக்கீங்க அப்படின்னா இருக்கீங்க நாற்பது உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அதை போடுங்க பேலன்ஸ் இருக்கு சிக்ஸ்டி ஃபண்ட்ல போடுங்க அதே மாதிரி தான் டுவெண்ட்டி டுவெண்டி டெப்ட் பர்சன்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க அண்ட் இந்த சிஸ்டம நீங்க எக்ஸாக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ ஒரு டுவெண்ட்டி பையன் ஆர் தேர்ட்டி ஃபார்ட்டி இயர் ஓல்ட் பர்சன் எந்த விதமான கமிட்மெண்ட்ஸும் இல்லாம ரிஸ்க் எடுக்க எல்லா தகுதியும் உள்ள ரிஸ்க் எடுக்கிற மனசு இருந்தது அப்படின்னா நீங்க ஈவன் நைன்டி பர்சன்ட் கூட ஈக்விட்டி ஃபண்ட்ல போட்டுட்டு ஒரு டென் டெப்த் டெப்ட் ஃபண்ட்ல கூட வைக்கலாம் ஆர் டுவெண்டி இயர் ஓல்டுனா ஹண்ட்ரட் கூட நீங்க ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுலாம் சோ இங்க ஒரு கணக்கு போட்டிருக்க பாருங்க ஆர்சினா நான் முன்னாடி காமிச்ச மாதிரி ரிஸ்க் கேப்பபிலிட்டி டிஐனா டிஸ்போசபிள் இன்கம் சோ உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிற கேப்பபிலிட்டி ஹையர் டிஸ்போசபிள் இன்கம் அதிகமா இருக்கு அண்ட் வயசு கம்மியா இருந்தா ஒரு முப்பது நாற்பதுக்குள்ள இருந்தீங்கன்னா அதிகமான பர்சன்டேஜ் ஈக்விட்டி போடுங்க ஈவன் அப் டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதே மாதிரி உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிற கேபபிலிட்டி கம்மியா இருந்து டிஸ்போசபிள் இன்கம் கம்மியா இருந்து ஏஜும் ஐம்பது வயசு அப்படிங்கற மாதிரி இருந்தா மோர் தென் ஃபார்ட்டி பர்சன்ட் டெப்த் ஃபண்ட்ஸ்ல போடுங்க அண்ட் சிக்ஸ்டி ஆர் ஃபிஃப்டி பர்சன்ட் மட்டுமே ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க பட் அதுவே நீங்க அபோவ் சிக்ஸ்டியா இருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆர் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் மேலேயே கூட டெப்ட் ஃபண்ட்ஸ்ல போடுங்க அண்ட் பேலன்ஸை மட்டுமே மியூச்சுவல் ஃபண்ட்ல வைங்க ஏன்னா டெப்ட் ஃபண்ட்ல நீங்க சிக்ஸ்டி டு பர்சன்

அதுக்கப்புறம் எதுவா அதுக்கப்புறம் எந்த முடிவா இருந்தாலும் உங்களோட ஓன் முடிவா எடுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் பாபாய்